கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவட்டும். Glory be to the holy name of the Lord. இந்த தேசத்திலே இயற்கையின் சீற்றங்கள், தீவிரவாதங்கள், பூமி அதிர்ச்சிகள், Natural calamities, terrorism and earthquakes, கொள்ளை நோய்கள், pestilence, இன்னும் பல்வேறு விதமான காரியங்கள் சம்பவிக்கிறது. Many other things are taking place. இவையெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே என்று இயேசு சொல்லுகிறார். Jesus says that all these things have to come to pass. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரத்தில் In Matthew chapter 24 கர்த்தராகிய இயேசு இதை தெளிவாக சொல்லியிருப்பதை நாம் பார்க்கிறோம். We see that Lord Jesus Christ has clearly spoken about it. இவையெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. All these things have to come to pass. மத்தேயு 24 அதிகாரம் 3 வசனத்தை வாசிப்போம். Let's read Matthew 24 verse 3. And as he sat upon the mount of olives, the disciples came unto him privately saying, tell us, when shall these things be, and what shall be the sign of thy coming and of the end of the world? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஜீவித்துக் கொண்டிருந்த நாட்களில் அவர் ஒலிவமலையில் காணப்பட்டார். Lord Jesus Christ, when he was in this world, he was in Mount Olives. ஒலிவமலையில் காணப்பட்ட இயேசுவின்டத்தில் சீசர்கள் வந்து இரண்டு விதமான கேள்விகளை கேட்டார்கள். Jesus was found on Mount Olives. Disciples asked him two questions. உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? What is the sign for your coming and for the end of the world? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? What are the signs for your coming and for the end of the world? இந்த இரண்டு கேள்விகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் சீசர்கள் கேட்டார்கள். Disciples asked these two questions to Jesus. இந்த அதிகாரம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த இரண்டிற்கான அடையாளங்களை அவர் விவரித்து சொல்கிறார். In this chapter Jesus explains the signs for these two things. இவைகள் எல்லாம் தீர்க்க தரிசன வசனங்கள் என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். First thing we need to understand that these are prophetical words. முதலாவது இயேசுவின் இரகசிய வருகைக்கு முன்பாக இந்த உலகத்தில் என்னென்ன அடையாளங்கள், அதாவது நாம் ஜெபிக்க போகிறபடி தேசத்தில் என்னென்ன அடையாளங்கள் நடைபெற வேண்டும். Now as it is written in the prophetical words, what will have to take place in the land before his coming? என்னென்ன அடையாளங்கள் நடைபெற வேண்டும்? What signs have to take place? அப்ப இயேசு சொல்லுகிறார், முதலாவது 6 வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். In verse 6 we read that you shall hear about wars and rumors of wars. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். You shall hear about wars and rumors of wars. கலங்காதபடி எச்சரிக்கையாய் இருங்கள். Take heed that you be not troubled. இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. All these things must come to pass. இத கவனிங்க. Listen carefully. இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே என்று இயேசு சொல்லுகிறார். Jesus says that all these things have to come to pass. ஆனாலும் முடிவு உடனே வராது. But end is not yet. ஆனாலும் முடிவு உடனே வராது. But end shall not come soon. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். Nation against nation and kingdom against kingdom shall rise. பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களிலே உண்டாகும். There shall be famines and pestilences and earthquakes in diverse places. இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். All these are the beginning of sorrow. கவனிங்க, இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். All these things are beginning of sorrow. அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக்கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். Then shall they deliver you up to be afflicted and shall kill you, and ye shall be hated of all nations for my name's sake. அப்பொழுது அநேகர் இடர்லடைந்து ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். And then shall many be offended and shall betray one another and shall hate one another. அநேகர் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி
அநேகரை வஞ்சிப்பார்கள். And many false prophets shall arise and shall deceive many. அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். And because iniquity shall abound, the love of many shall wax cold. முடிவு வரியந்தும் நிலைநிற்பவனே ரசிக்கப்படுவான். He that shall endure unto the end, the same shall be saved. முடிவு வரியந்தும் நிலைநிற்பவனே ரசிக்கப்படுவான். He that shall endure unto the end, the same shall be saved. English 6:13. And he shall hear of wars and rumors of wars, see that he be not troubled, for all these things must come to pass, but the end is not yet. For nation shall rise against nation, and kingdom against kingdom, and there shall be famines and pestilences and earthquakes in diverse places. All these are the beginning of sorrows. Then shall they deliver you up to be afflicted, and shall kill you, and he shall be hated of all nations for my name's sake. And then shall many be offended, and shall betray one another, and shall hate one another. And many false prophets shall rise, and shall deceive many. And because iniquity shall abound, the love of many shall wax cold. But he that shall endure unto the end, the same shall be saved. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இப்போ நாம் வாசித்த இந்த வேத பகுதியில் கொள்ளை நோயாகிய கொரோனா இந்த 2020 வருடத்தில் வந்தது. As we read in these verses, in this year 2020, pestilence corona came to this world. இதற்கு முன்பாகவும் பல்வேறு விதமான கொள்ளை நோய்கள் இந்த உலகத்திலே வந்திருக்கிறது. Even before this, there were many other pestilence that came to this world. ஆனால் அந்த கொள்ளை நோய்களுக்கும் இந்த 2020 வந்ததான இந்த கொரோனா என்கிற கொள்ளை நோய்க்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. There is a big difference between the pestilences that came before and this pestilence corona. இதுவரை நீங்கள் கேள்விப்பட்ட பார்த்த பல்வேறு விதமான கொள்ளை நோய்கள் ஏதாயிலும் ஒரு குறிக்கப்பட்ட தேசத்தில் அல்லது சில நாடுகளில் சில மாதங்களில் அது காணப்படும், தோன்றும், காணப்படும், மறையும். Now the pestilences that you have seen, you've heard, it will appear in one country or one land, it will appear and it will be there for a few days or few months and then it will disappear. ஆனால் இந்த வருடத்திலே நாம் சந்தித்த, நாம் கண்களால் கண்டதான, செவிகளால் கேள்விப்பட்ட இந்த கொரோனா முழு உலகத்திற்கு வந்திருக்கிறது. But the pestilence that we saw with our eyes and heard with our ears, it came all over the world. ஒன்று இரண்டு நாடுகள் இந்த கொரோனா வராமல் கடந்த நாட்களிலே தப்பித்து இருந்தது. இப்போது அந்த நாடுகளிலும் கொரோனா பிரவேசித்திருக்கிறது. One or two countries escaped from this pestilence corona, but even and now this pestilence has spread to those countries too. அப்ப இந்த கொள்ளை நோயின் நிமித்தமாக பல தேசங்களிலே பஞ்சங்கள், பொருளாதார வீழ்ச்சிகள் உண்டாயிருக்கிறது. Now because of this pestilence there has been famines and economic fall. இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று இயேசு சொல்லுகிறார். Jesus says all these are the beginning of sorrow. முடிவு உடனே வராது. End shall not come soon. இது இயேசுவின் வார்த்தை என்பதை மறக்க கூடாது. Should not forget these are words of Jesus. முடிவு உடனே வராது. The end is not yet. முடிவு எப்போ வரும்? When will the end come? இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு. After the secret coming of Lord Jesus Christ. 7 வருட காலம் இந்த உலகத்திலே உபத்திரவம் உண்டாயிருக்கும். There will be 7 years of tribulation to this world. அந்த 7 வருட காலத்தின் முடிவிலே, at the end of that 7 years tribulation, இதை எல்லாவற்றுக்கும் முடிவு வரும். There will be an end for all of these things. இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் இயேசுவின் ரகசிய வருகைக்கு முன்பாக துவங்குகிறது. Now these things begin even before the secret coming of Jesus. ரகசிய வருகைக்கு முன்பாக இந்த அடையாளங்கள் இந்த உலகத்திலே தோன்றுகிறது. Now these signs appeared before the secret coming of Jesus. இது முடிவு பெறாது. It will not have an end. இது வேதனைகளுக்கு ஆரம்பம். These are the beginning of sorrows. இது கொஞ்சம் கொஞ்சமாக பெருகக்கூடியதாக இருக்கும். It will increase little by little. இப்போ இந்த வருடத்திலே நாம் கொள்ளை நோய் கொரோனாவை பார்த்தோம். We saw corona this year. இனி வரக்கூடிய வருடங்களிலே பல்வேறு இடங்களிலே
பல இடங்களில் பூமி அதிர்ச்சி உண்டாகும் என்று இயேசு சொல்கிறார். Jesus says in the coming year that in diverse places there shall be earthquakes. பல இடங்களிலே உண்டாகும். It shall be in diverse places. இதை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் சொல்லும்போது வானத்திலும் பல்வேறு விதமான அடையாளங்கள் தோன்றும். When he speaks about it in the gospel of Luke he says there shall be signs in heaven. லூக்கா 21 அதிகாரம் Luke chapter 21 9 வசனத்திலிருந்து வாசிக்கும்போது When we read from verse 9 But when he shall hear of wars and commotions be not terrified for these things must first come to pass but the end is not by and by then said he unto them nation shall rise against nation and kingdom against kingdom and great earthquakes shall be in diverse places and famines and pestilences and fearful sights and great signs shall there be from heaven But before all these they shall lay their hands on you and persecute you delivering you up to the synagogues and into prisons being brought before kings and rulers for any name's sake and it shall turn to you for a testimony settle it therefore in your hearts not to meditate before what he shall answer for I will give you a mouth and wisdom which all your adversaries shall not be able to gainsay nor resist and he shall be betrayed both by parents and brethren and kinsfolks and friends And some of you shall they cause to be put to death and he shall be hated of all men for my name's sake but there shall not an hair of your head perish in your patience possess your souls லூக்கா 21 அதிகாரம் 9 வசனத்திலிருந்து யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும்போது பயப்படாதிருங்கள் இவைகள் முன்னதாக சம்பவிக்க வேண்டியதே ஆனாலும் முடிவு உடனே வராது என்றார் அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும் பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும் வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும் இவைகளெல்லாம் நடப்பதற்கு முன்னே என் நாமத்தின் நிமித்தம் அவர்கள் உங்களை பிடித்து ஜபாலயங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் ஒப்பு கொடுத்து ராஜாக்கள் முன்பாகவும் அதிபதிகள் முன்பாகவும் உங்களை இழுத்து துன்பப்படுத்துவார்கள் ஆனாலும் அது உங்களுக்கு சாட்சியாவதற்கு ஏதுவாயிருக்கும் ஆகையால் என்ன உத்தரவு சொல்லுவோம் என்று கவலைப்படாதிருக்கும்படி உங்கள் மனதிலே நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள் உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன் பெற்றோராலும் சகோதரராலும் பந்து ஜனங்களாலும் சிநேகிதராலும் காட்டிக் கொடுக்கப்படுவீர்கள் உங்களில் சிலரை கொலை செய்வார்கள் என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் தலைமயிரில் ஒன்றாகிலும் அழியாது உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை வேண்டாகட்டும் Glory be to the holy name of the Lord இவையெல்லாம் இந்த தேசத்திலே சம்பவித்தாலும் Though all these things takes place in the land நாம் செய்ய வேண்டியது என்ன What is that we have to do பயப்படக்கூடாது என்று சொல்கிறார் He says that you should not be afraid தேவ ஜனங்கள் செய்ய வேண்டிய சில காரியங்களை இயேசு இங்கே குறிப்பிடுகிறார் Jesus points out certain things which people of God have to do ஒன்று பயப்படக்கூடாது One they should not fear இரண்டாவது கவலைப்படக்கூடாது Secondly they should not be troubled 9 வசனத்துல பயப்படக்கூடாது என்று ஆலோசனை சொல்கிறார் In verse 9 he says you shall not fear 14 வசனத்துல Verse 14 கவலைப்படாதிருங்கள் என்று சொல்கிறார் He says you should not be troubled in your heart அடுத்து 19 வசனத்துல Verse 19 உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள் In your patience possess your souls பயப்படக்கூடாது Should not be afraid கவலைப்படக்கூடாது Should not be troubled பொறுமையினால் நம்முடைய ஆத்துமாவை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் We have to possess our souls with patience கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை வேண்டாகட்டும் Glory be to the holy name of the Lord அப்ப இந்த மூன்று அனுபவங்களும் உண்டாக வேண்டுமானால் பயப்படாமல் கவலைப்படாமல் பொறுமையினால் நம்முடைய ஆத்மாவை காத்துக்கொள்ள வேண்டுமானால் நாம் அதிகமாய் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும் If we have to have these three experiences not to be afraid not to be troubled and to possess our souls in patience we have to pray much அதிகமாய் ஜெபிக்கிறவர்களாய் அதிகமாய் தேவனோடு தொடர்புள்ளவர்களாய் நாம் மாறும்போது மட்டும்தான் Only when we pray much and have a close intimacy with God
இந்த மூன்று அனுபவங்களை நம்முடைய ஜீவியத்திலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். We can obtain these three experiences in our life. அப்ப இயேசு சொல்லுகிறார், இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. Jesus says all these things have to come to pass. ஆனாலும் முடிவு உடனே வராது. Yet the end shall not be. அப்ப இது சம்பவிக்க தொடங்கும்போது When it begins to start. நாம் விளங்கிக்கொள்ள வேண்டியது என்ன? What should we understand? அவருடைய ரகசிய வருகை சமீபம். His secret coming is at hand. அவருடைய ரகசிய வருகை சமீபம். His coming is nigh. அதை நாம் விளங்கிக்கொள்ள வேண்டும். That we need to understand. அப்ப இந்த சம்பவங்கள் இனி ஒவ்வொன்றாக அதிகமாகும். Now these instances will take place more. இப்ப இந்த வருடத்திலே கொள்ளை நோய்கள் வந்திருக்கிறது. Now this year we have pestilence. இனி வரக்கூடிய வருடங்களில் பல இடங்களில் பூமி அதிர்ச்சிகள் உண்டாகலாம். In the coming year there could be earthquakes in diverse places. பஞ்சங்கள் உண்டாகலாம். There could be famines. இன்னும் இந்த கொள்ளை நோய்கள் அதிகமாகலாம். Or this pestilence can increase. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படலாம். We can hear about war and rumors of wars. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம். People against people. ஒரே ஸ்டேட்ல ஒரே நாட்டில் குடியிருக்கிறவங்க ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்புவார்கள். People from the same country and from same state they will rise one against the other. அடுத்து ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாய் மற்றொரு ராஜ்யம் எழும்பும். Now one kingdom against another kingdom. இந்தியாவுக்கு விரோதமாய் சீனாவும் சீனாவுக்கு விரோதமாய் இந்தியாவும் இந்த கடந்த நாட்களில் இந்த கொரோனா அதிகரித்து கொண்டிருக்கிற வேளையில் அந்த யுத்த மேகம் சூழ்ந்தது, போர் மேகம் சூழ்ந்தது. Even at the time when this pestilence corona is increasing, China against India, India against China, there was a cloud of war. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாகட்டும். Glory be to the holy name of the Lord. இதுபோல எந்த நேர தேச தலைவர்களுக்கு ஞானம் இல்ல பாருங்க. Now see the leaders of the country don't have wisdom. அவங்கவங்க தேசத்துல கொரோனாவுல ஜனங்கள் மரித்து கொண்டிருக்காங்க. In their own countries because of corona people are dying. இன்னும் சொல்ல போனால் சீனாவுல தான் இது துவங்கினது. Not to say it started in China. ஆனாலும் கூட ஜனங்கள் மரித்து போய் கொண்டிருக்கும் போது ஜனங்களை எப்படி பாதுகாப்பது என்று சிந்திக்க வேண்டிய நேரத்தில் The time when people are dying and they have to think about how to protect the people. புத்தி இல்லாமல் என்ன செய்றாங்க அடுத்த தேசத்தின் மேல் போர் தொடுக்க யுத்தம் பண்ண வருகிறார்கள். Now without any wisdom they foolishly they try to take war on the other countries. உலக பிரகாரமாய் பெரிய படித்தவர்களாக இருக்கலாம். By worldly sense they will be well educated. பெரிய படித்தவன மனிதர்களை ஆலோசனைக்கு வைத்துக் கொண்டிருக்கலாம். They must be having counselors who are well educated. ஆனால் ஜனங்கள் கொள்ளை நோயினால் மரித்து கொண்டிருக்கும்போது கொரோனாவினால் மரித்து கொண்டிருக்கும்போது When people are dying because of pestilence corona அதுல ஜனங்களை தப்புவிப்பதற்கு தேவையான அந்த மருந்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற அந்த நாட்டின் தலைவர்கள் சிந்திக்காமல் Now those leaders of the country is not thinking as to what they have to do to create a vaccine for this pestilence அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் Not giving priority for it மற்றொரு நாட்டுடைய எல்லையில போய் பிரச்சனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் They are starting problem in the borders of other countries ஒரு மனிதன் உயிரோடு இருந்தா தான் தேசத்துல ஜனங்க உயிரோடு இருந்தா தான் ஆஸ்திகளை அல்லது எல்லைய ஒரு இடத்தை அனுபவிக்க முடியும். Now only when the people in the country are alive only then you can enjoy the wealth and the riches of the country. ஆனால் இதெல்லாம் காரண வந்து ஏன் இதெல்லாம் அப்படி சம்பவித்ததுனா தேவனுடைய தீர்க்கதரிசனத்தின் நிறைவேறுதல். Why these things are taking place is because of the fulfillment of the prophecies of God. பல மனிதர்களும் பேசினார்கள். Many people spoke. இந்த தேசத்தின் ராஜாக்களுக்கு ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்கள்? Why the kings of the country are behaving like this? முழு உலகத்திலும் ஜனங்கள் மரித்து கொண்டிருக்கும்போது When people all over the world are dying. இவர்கள் ஏன் போர் யுத்தத்தை பற்றி சிந்தித்து யுத்த வேலைகளை நடப்பிக்கிறார்கள்? Why they are thinking about war and doing works of war? அவருடைய ரகசிய உலக ஜனங்களுக்கு தெரியாது. The people of the world don't know the secret of it. தேவ ஜனங்களில் பலருக்கும் கூட தெரிகிறது இல்ல. Even among the people of God they don't know the mystery of it. ஆனா இயேசு இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. Jesus says that all these things have to come to pass. ஆனாலும் முடிவு உடனே வராது. But the end is not yet. அப்ப இந்த முடிவு இந்த கொள்ளை நோய்க்கு எப்போது வரும்? When will there be an end for this pestilence? இப்ப இந்த கொள்ளை நோய்க்கு முடிவு வரும் நம்ம ஜெபிக்க போறோம் வைத்துக் கொள்ளுங்க. Now let's think that we are going to pray for an end of this pestilence. தேசத்துல பஞ்சங்கள் பூமி அதிர்ச்சிகள் இதெல்லாம் முடிவு வரணும்னு ஜெபிக்க போறோம். We are going to pray that there has to be an end for the famine and earthquakes of this world. அப்ப வசனத்தின்படி தேவ சித்தத்தின்படி முடிவு எப்போது வரும்? According to the word of God, according to the will of God, when will the end come? இயேசுவின் ரகசிய வருகையில The secret coming of Jesus நாம் எடுத்துக்கொள்ளப்படணும். We have to be caught up.
அல்லது நாம் எடுத்து கொள்ளப்படுகிறோமோ இல்லையோ இயேசுடைய ரகசிய வருகை முதலாவது வரணும். Whether we are caught up or not, but secret coming of Jesus has to take place first. இயேசுவின் ரகசிய வருகை சம்பவிக்க வேண்டும். The secret coming of Jesus has to come to pass. அவருடைய ரகசிய வருகையில ஜெயங்கொண்ட பரிசுத்தவான்கள், ஜெயங்கொண்ட பரிசுத்தவான்கள் என்று நான் சொல்வது ஒரு கூட்ட ஊழியர்கள், ஒரு கூட்ட விசுவாசிகள் அவருடைய ரகசிய வருகையில் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். The secret coming, the victorious saints, one group of servants of God and believers have to be caught up. அப்படி எடுத்துக் கொள்ளப்பட்ட பிற்பாடு, After they are caught up, அப்போது கூட முடிவு வராது. Even after that there will not be the end. சபை இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக் கொள்ளப்பட்ட பிற்பாடு 7 வருட காலம். After the church is caught up, the 7 years tribulation. அதுக்கப்புறம் 7 வருட காலம் இந்த உலகத்தின் ஆயுசு நாட்களாக இருக்கிறது. The 7 years will be the lifespan of this world. நீங்கள் சரியாய் உபதேசத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். You have to understand the doctrine well. நாம் வேதத்திலே 3 விதமான உலகங்களை குறித்து படிக்கிறோம். In the scriptures we read about 3 different worlds. தேவன் தம்முடைய வார்த்தையினாலே உலகத்தை உண்டாக்கினார் என்றல்ல, உலகங்களை உண்டாக்கினார். The Lord according to his word, he did not create the world but he created the worlds. எபிரேயர் 11 அதிகாரத்திலே, In Hebrews chapter 11, தேவன் உலகங்களை உண்டாக்கினார். The Lord formed the worlds. 3 Verse 3 Through faith we understand that the worlds were framed by the word of God, so that things which are seen were not made of things which do appear. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். அப்ப உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. The worlds were framed by the word of God. உலகங்கள் என்று படிக்கிறோம். We read worlds. இனி எபிரேயர் 1 அதிகாரம் 2 வசனம். Hebrews chapter 1 verse 2 Hath in these days spoken unto us by his Son, whom he hath appointed heir of all things, by whom also he made the worlds. இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். அப்ப இந்த இடத்திலும் உலகங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Here also we see worlds. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப வேதத்தில் 3 உலகத்தை நாம் பார்க்கிறோம். In the scriptures we see about 3 worlds. நோவாவின் நாட்கள்ல பூர்வ உலகம் அழிக்கப்பட்டது. அதாவது முதல் உலகம், பூர்வ உலகம், அல்லது பழைய உலகம் நோவாவின் நாட்களில் அழிக்கப்பட்டது. In the time of Noah, the first world or the old world was destroyed. 2 Peter 2:5 Second Peter 2:5 And spared not the old world, but saved Noah the 8th person, a preacher of righteousness, bringing in the flood upon the world of the ungodly. பூர்வ உலகத்தையும் தப்பவிடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி, அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி. அப்ப இங்க பூர்வ உலகம் என்கிற உலகத்தை குறித்து படிக்கிறோம். Here we read about a world called old world. பூர்வ உலகத்தை தேவன் ஜலத்தினால் அழித்தார். The Lord destroyed the old world by floods. வெறும் 8 பேரை கொண்டுதான் நாம் வாசம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த இரண்டாம் உலகம் துவங்கினது. Now the second world that we are dwelling, it started with 8 of them. இந்த உலகமும் வெகு சீக்கிரத்திலே அக்னியினால் அழிக்கப்பட போகிறது. Now this world is going to be destroyed by fire very soon. இவையெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. All these things have to come to pass. 2 Peter 3:6 In 2 Peter chapter 3 verse 6 and 7. பூர்வ உலகம் ஜலத்தினால் அழிந்தது என்பதையும், That old world was destroyed by waters. இப்போது இருக்கிற உலகம் அக்னியினால் அழியப் போகிறது என்பதையும், The present world is to be perished by fire. அந்த இரண்டு வசனங்களை நாம் பார்க்கிறோம். We see that in these 2 verses. Whereby the world that then was being overflowed with water perished, but the heavens and the earth which are now by the same word are kept in store, reserved unto fire against the day of judgment and perdition of ungodly men. அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்னிக்கிரையாக வைக்கப்பட்டு, தேவபக்தி இல்லாதவர்கள் நியாயந்தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. இங்கே பூர்வ உலகம்
ஜலத்தினால் அழிந்தது என்பதை பலரும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள் என்று துக்கப்படுகிறார். Here he is grieved saying that the old world which was destroyed by floods, they were ignorantly not known by mind. முதல் உலகம் பூர்வ உலகம். First world is the old world. அதை தேவன் ஜலத்தினால் அழித்தார். The Lord destroyed it by floods. அப்படி மொத்த உலகம் அழிந்தபோது நோவாவின் குடும்பத்தார் 8 பேரை மாத்திரம் காப்பாற்றினார். When the whole world was destroyed, the Lord preserved 8 of the family of Noah. அந்த 8 பேரை கொண்டு இப்போது நாம் வாசம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த இரண்டாம் உலகத்தை தேவன் துவக்கினார். The Lord began the second world that we are dwelling with these 8 of them. 8 பேரால் துவங்கப்பட்ட இந்த இரண்டாம் உலகம் இன்றைக்கு கிட்டத்தட்ட 700 கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகையை உடையதாக இருக்கிறது. Now the second world which was started by the Lord with these 8 of them, now there a population of 700 crores. அப்ப இன்றைக்குள்ள நாம் வாசம் பண்ணுகிற இந்த உலகத்துக்கு தேவன் கொடுத்த பேர் பொல்லாத உலகம். The world that we are dwelling, the name which the Lord has given as present evil world. கலாத்தியர் 1:4ல Galatians 1:4 present evil world என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written as the present evil world. ஒரு பொல்லாத உலகத்திலே தான் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். We are dwelling in a evil world. ஆமென். Who gave himself for our sins that he might deliver us from this present evil world according to the will of God and our Father. இப்போ மத்தேயு 24 அதிகாரம் 3 வசனத்துல இயேசுட்ட கேள்வி கேட்டாங்களே சீசர்கள். Now the disciples which asked questions to Jesus in Matthew chapter 24. இந்த உலகத்தின் முடிவை குறித்து தான் கேள்வி கேட்டாங்க. They asked questions about the end of this world. ஏனென்றால் இயேசுவும் சீசர்களும் ஏன் நாமும் இரண்டாம் உலகத்திலே காணப்படுகிறோம். Why? Because Jesus, the disciples and we are living in the second world. அப்ப இந்த இரண்டாம் உலகத்தின் முடிவு எப்போது என்று இயேசுவினிடத்தில் சீசர்கள் கேட்டார்கள். The disciples asked how will the end of this world be? அப்ப இந்த இரண்டாம் உலகம் எப்போது முடிய போகிறது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். You need to understand when the end of this second world will be. இயேசுவின் ரகசிய வருகையில் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு. In the secret coming of Jesus when the church is caught up. 7 வருடங்கள் மட்டும்தான் இந்த உலகம் காணப்படும். This world will be with for only 7 years. அந்த 7 வருடங்கள்ல ஒரு உலகத் தலைவன் சர்வாதிகாரி அந்திகிறிஸ்துவின் ஆட்சி. Now the 7 years there will be a one world leader, dictator, antichrist who will reign. அந்த 7 வருடத்தை வேதம் இரண்டாக பிரிக்கிறது. The scriptures divides the 7 years into 2. ஒன்று முதல் 3 வருட உபத்திரவம் உபத்திர காலம் என்று. First 3.5 years of tribulation is called the period of tribulation. இரண்டாவது பிந்தின 3 வருட உபத்திரவம் மகா உபத்திர காலம் என்று. The second 3.5 years of tribulation as a great tribulation. அழைக்கப்படுகிறது. It is called. அந்த மகாபுத்திர காலத்துக்கு மற்றொரு பேர் தான் கர்த்தருடைய நாள். The name for the great tribulation period is called the day of the Lord. கர்த்தருடைய சினத்தின் நாள். The day of the wrath of God. பழைய ஏற்பாட்டில் கர்த்தருடைய சினத்தின் நாள். In the Old Testament it says the day of the wrath of God. கர்த்தருடைய நாள். Day of the Lord. கர்த்தருடைய கடூரமும் மூர்க்கமான நாள். The day of the wrath and the indignation of the Lord. கர்த்தருடைய யாகத்தின் நாள். The day of the sacrifice of the Lord. இப்படி பல பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Different names are given to it. இந்த 7 வருட உபத்திரவத்தின் முடிவில் End of the 7 years tribulation. இயேசு கிறிஸ்து அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட சபையோடு மனவாட்டி சபையோடு இந்த பூமிக்கு இறங்கி வருவார். Jesus Christ along with the caught up bride of Christ that is a church will descend to this earth. பரலோகத்திலிருந்து இறங்கி நேரடியாக ஒளிவ மலையில வந்து இறங்குவார். From heaven he would descend directly to Mount Olives. சகரியா 14 அதிகாரம் 3-5 வரை உள்ள வசனங்கள். Zechariah chapter 14 verse 3 to 5. Then shall the Lord go forth and fight against those nations as when he fought in the day of battle, and his feet shall stand in that day upon the Mount of Olives which is before Jerusalem on the east, and the Mount of Olives shall cleave in the midst thereof toward the east and toward the west, and there shall be a very great valley, and half of the mountain shall remove toward the north and half of it toward the south, and he shall flee to the valley of the mountains, for the valley of the mountains shall reach unto Hazel, yea, and he shall flee like as he fled from before the earthquake in the days of Uzziah king of Judah, and the Lord my God shall come and all the saints with thee. கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல் அந்த ஜாதிகளோடே போராடுவார். அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவ மலை தன் நடுமையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்துவோம். அதனாலே
ஒரு பாதி வடபக்கத்திலும் ஒரு பாதி தென்பக்கத்திலும் சாயும். அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடி போவீர்கள். மலைகளின் பள்ளத்தாக்கு ஆத்சால் மட்டும் போகும். நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களில் பூமி அதிர்ச்சிக்கு தப்பி ஓடி போனது போல் ஓடி போவீர்கள். என் தேவனாகிய கர்த்தர் வருவார், தேவரீரோடே எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். இப்ப என் தேவனாகிய கர்த்தர் வருவார், தேவரீரோடே எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். Lord my God shall come and all the saints with him. இது இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட விசுவாசிகளும் ஊழியர்களும் தான் இங்கே எல்லா பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். Here all the saints speak about group of believers and servants of God who are caught up in the secret coming. இந்த சம்பவத்தை தான் வெளிப்படுத்தல் 19 அதிகாரம் 11 முதல் 14 வரை யோவான் தரிசனத்திலே காண்கிறார். This is what John the apostle sees in Revelation chapter 19 from 11 to 14. பரலோகம் திறந்திருப்பதாகவும், The heaven being opened. வெள்ளை குதிரையின் மேல் ஏறி இயேசுவும், Jesus along on the white horse. அவரோடு ஒரு கூட்ட ஜனங்கள் வெண்வஸ்திரம் தரித்து வெள்ளை குதிரையின் மேல் ஏறி வந்ததாக காண்கிறார். He sees one group of saints who are wearing white clothes and come for the war. அந்த அதிகாரத்தின் தொடர்ச்சியாக முடிகிற வரைக்கும் படித்து பார்த்தால் அதுதான் இந்த உலகத்தின் முடிவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. From the beginning of that chapter till the end of it we see the end of this world. அதற்கு மற்றொரு பேர் அர்மகதோன் யுத்தம். The other name for it is a battle of Armageddon. இப்ப சிம்பிளா சொல்ல வேண்டும்னா, ஒரே வார்த்தையில் நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டுமானால், one word if you have to understand, இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு, after the secret coming of Jesus, 7 வருட உபத்திரவத்தின் முடிவுல, end of 7 years tribulation, இந்த உலகம் அழியும். This world will be destroyed. இந்த பொல்லாத உலகத்துக்கு முடிவு சம்பவிக்கும். The end for this evil world will come to an end. அப்பொழுதுதான், after that, இந்த கொள்ளை நோய்களா இருக்கட்டும், whether it be pestilence, இந்த பூமி அதிர்ச்சிகளா இருக்கட்டும், whether it be earthquakes, இந்த யுத்தங்களையும் யுத்தங்களை பற்றிய செய்திகளா இருக்கட்டும், whether it be wars and rumors of wars, பஞ்சங்களா இருக்கட்டும், whether it be famines, வானத்திலே தோன்றுகிற அடையாளங்களா இருக்கட்டும், signs that appear in the heaven, இவையெல்லாம் அப்போதுதான் முடிவுக்கு வரும். Only then all these things will come to an end. இயேசு சொல்கிறார், இது வேதனைகளுக்கு ஆரம்பம். Jesus said that these are the beginning of sorrows. இப்ப இயேசுவின் ரகசிய வருகைக்கு முன்பாக கொள்ளை நோய் தோங்கி இருக்கிறது. Before the secret coming of Jesus, pestilences have begun. அதான் ஆபகுக்கு 3:5 படித்தோம். That is what we read in Habakkuk 3:5. கொள்ளை நோய் அவருக்கு முன் சென்றது. Pestilence went before him. அவ இயேசுவின் ரகசிய வருகைக்கு முன்பாக முழு உலகத்துக்கும் இந்த கொள்ளை நோய் வந்திருக்கிறது. Before the secret coming of Jesus, this pestilence has come all over the world. இந்த கொரோனா அறிவிக்கிற சுவிசேஷம் என்ன? What is the gospel this corona gives? தேவ ஜனங்களுக்கு இந்த கொரோனா ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கிறது. Not to the people of God this corona is giving a message. நான் இதோ வந்து விட்டேன். Lo I have come. முழு உலகத்துக்கு வந்து விட்டேன். I have come out to all entire world. எனக்கு பின்னாக இயேசு வருகிறார். Jesus is coming behind me. எனக்கு பின்னாக இயேசு வருகிறார். Jesus is coming after me. அவருடைய சபையே, அவருடைய மனவாட்டியே, அவரை சந்திக்க ஆயத்தப்படு. Church, you the bride of God, you get prepared. இதான் கொரோனா அறிவிக்கிற செய்தி. This is the message which corona gives. இது வேதனைகளுக்கு ஆரம்பம். These are the beginning of sorrows. இனி படிப்படியாக பல செய்திகளை நாம் கேள்விப்படலாம். Step by step we can hear other news. முடிவு உடனே வராது. End will not be yet. இதெல்லாம் சம்பவித்துக் கொண்டே இருக்கும் உலகத்துல. This all these things will take place in the world. ஆனா திடீரென்று இயேசு ஒரு நாள் வந்து தம்முடைய சபையை எடுத்துக்கொள்வார். Suddenly Jesus will appear and take away his church. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடும், நாம் வருகிலே எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடும் மறுபடியும் இது தொடரும், இது சம்பவிக்கும், கொள்ளை நோய்கள் தொடரும். After the church has caught up all these things, these pestilences will continue. பஞ்சங்கள் தொடரும். Famines will continue. ஆகவே தான் அந்திகிறிஸ்துடைய ஆட்சியில பஞ்சம் உண்டாயிருக்கும். During the reign of Antichrist there will be famines. அந்த பஞ்சம் எப்படி இருக்கும்? நிறுத்து கொடுப்பான் என்று நாம் படிக்கிற வெளிப்படுத்தல் 6 அதிகாரத்துல, In Revelation chapter 6 we read, கருப்பு குதிரையை குறித்து படிக்கிறோம். We read about the black horse. அதுல ஒருவன் ஏறி இருந்தான். One person is sat upon it. அவன் கையில் தராசை பிடித்திருந்தான். He had a balance in his hand. அது எதை காட்டுகிறது? What does this show? அந்திகிறிஸ்துடைய ஆட்சியில பஞ்சம் உண்டாயிருக்கும். There will be famine in the reign of Antichrist. நிறுத்து கொடுக்கப்படும். He will weigh and give. எல்லாருக்கும் போதுமானது இருக்காது. It will not be sufficient for all. இது தொடரும். This will continue. மரணங்கள் தொடரும். There will be deaths. பூமி அதிர்ச்சிகள் தொடரும். The earthquakes will continue. தேசத்தில் சமாதானம் இருக்காது. There will be no peace in the world. உலகத்தில் சமாதானம் இருக்காது. No peace in the entire world. ஜனங்கள் பயத்தோடு ஜீவிப்பார்கள். People will live with fear. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய காரியங்கள் தோன்றும்.
every day new things will appear. வானத்தில் இயேசு சொல்லுகிறார், லூக்கால நாம் வாசித்தோம், வானத்தில் பெரிய அடையாளங்கள் உண்டாகும். As Jesus said in Luke, there shall be great signs in heaven. மத்தேயு 24:29 இயேசு சொல்லுகிறார். In Matthew 24:29 Jesus says, நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழுமா. All the stars from heaven will fall. ஒரு நட்சத்திரம் விழுந்தாலே இந்த பூமியில ஒரு பகுதி காணாமல் போயிடும், அழிந்து போயிடும். If one star falls, one part of the earth will disappear. வாசிங்க மத்தேயு 24:29. Matthew 24:29. Immediately after the tribulation of those days shall the sun be darkened, and the moon shall not give her light, and the stars shall fall from heaven, and the powers of the heaven shall be shaken. இது கொள்ளை நோய் வந்து அப்படியே ஸ்டார்ட் ஆயிருக்குது. It has started with pestilence. இது ஒரு சின்ன காரியம்தான். A small thing. ஆனா இனி என்ன நம்ம சம்பவிக்க போகிறது? You know what will take place after this? அதாவது நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும் என்று இயேசு சொன்னார். Jesus said that stars will fall from heaven. இது இயேசுவின் தீர்க்கதரிசனம், மறக்க வேண்டாம். Don't forget that these are the prophecies of Jesus. அப்ப அந்த நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து எப்போது விழும் என்று சொன்னால், When will these stars fall from heaven? அது உலகத்தின் முடிவுக்கு முன்பாக நடக்கக்கூடிய அடையாளம். It's a sign that will take place before the end of the world. நான் துவக்கத்திலே சொன்னேன், I told you in the beginning. இந்த மத்தேயு 24:6 ரெண்டு விதமான அடையாளங்கள் இருக்கிறது. In this Matthew chapter 24 there are two different signs. ஒன்று அவருடைய ரகசிய வருகைக்குன்பாக நடைபெற போகிற அடையாளம். One is a sign that will take place before his coming. அதான் இந்த கொள்ளை நோய், கொரோனா. That is this pestilence, corona. அடுத்து பஞ்சங்கள் வரலாம். Next there can be famines. சில சில பூமி அதிர்ச்சிகள் உண்டாகலாம். In diverse places there will be earthquakes. யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படலாம். You can hear about wars and rumors of wars. ஆனா அதே வேளையில At the same time உலகத்தின் முடிவுக்கு முன்பாக சில அடையாளத்தை சொல்றார். He says about certain signs that will take place before the end of the world. அதுல ஒரு அடையாளம் தான் மத்தேயு 24:29. That one sign is Matthew 24:29. மறுபடியும் இங்கிலீஷ்ல வாசிங்க. Immediately after the tribulation of those days shall the sun be darkened, and the moon shall not give her light, and the stars shall fall from heaven, and the powers of the heavens shall be shaken. நாட்களின் உபத்திரவம் முடிந்த உடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். இந்த அந்நாட்களின் உபத்திரம் முடிந்த உடனே என்ற அர்த்தம், முதல் மூன்று வருட உபத்திரம் முடிந்த உடனே இதெல்லாம் சம்பவிக்கும். Now he says immediately after the tribulation of those days, it speaks about the first 3.5 years of tribulation. அதாவது பிந்தின மூன்று வருட உபத்திரத்துல மகா உபத்திர காலத்தில் இது சம்பவிக்கும். Now in the latter tribulation or this great tribulation period, these things will take place. அதுக்கு ஒரு மற்றொரு பேர், கர்த்தருடைய சினத்தின் நாளில், கர்த்தருடைய கோபத்தின் நாளில் இது சம்பவிக்கும். Now the other name for it is written as the day of the wrath of God and the day of the indignation of God. இதை குறித்து ஆமோஸ் சொல்கிறார், கர்த்தருடைய நாளை விரும்புகிறவனுக்கு ஐயோ. In for this in the prophet Amos says that woe unto him that desires the day of the Lord. கர்த்தருடைய நாளை விரும்புகிறவனுக்கு ஐயோ. Woe unto him that desires the day of the Lord. அப்ப இயேசுவின் ரகசிய வருகை கிறிஸ்துவின் நாள் என்று அழைக்கப்படுகிறது. The secret coming of Jesus it says as a day of Christ. வாசிங்க ஆமோஸ் 5 அதிகாரத்துல. Amos chapter 5 verse 18. Woe unto you that desire the day of the Lord, to what end is it for you? The day of the Lord is darkness and not light. 20 வரைக்கும். As if a man did flee from a lion and a bear met him, or went into the house and leaned his hand on the wall and a serpent bit him, shall not the day of the Lord be darkness and not light, even very dark and no brightness in it? கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ, அதினால் உங்களுக்கு என்ன உண்டு? கர்த்தருடைய நாள் வெளிச்சமாயிராமல் அந்தகாரமாயிருக்கும். சிங்கத்துக்கு தப்பினவனுக்கு கரடி எதிர்ப்பட்டது போலவும், அல்லது வீட்டுக்குள்ளே வந்து சுவரின் மேல் தன் கையை வைத்த போது பாம்பு அவனை கடித்தது போலவும் இருக்கும். கர்த்தருடைய நாள் வெளிச்சமாயிராமல் இருளும் பிரகாசமற்ற அந்தகாரமுமாயிருக்கும் அல்லவோ. இதை குறித்து இந்த நாளை குறித்து செப்பனியா சொல்லும் போது, When Zephaniah speaks about this day, இந்த நாளை குறித்து அவர் என்ன சொல்லுகிறார்? What does he say about this day? 1 அதிகாரத்தில் In chapter 1 14 வசனத்தில் Verse 14 14:15 14 and 15 The great day of the Lord is near, it is near and hasteth greatly, even the voice of the day of the Lord, 18. The mighty man shall cry there bitterly. That day is the day of wrath, a day of trouble and distress, a day of wasteness and desolation, a day of darkness and gloominess, a day of clouds and thick darkness, a day of the trumpet and alarm against the fenced cities and against the high towers, and I will bring distress upon men, that they shall walk like blind men, because they have sinned against the Lord, and their blood shall be poured out as dust, and their flesh shall be as dung,
neither their silver nor their gold shall be able to deliver them in the day of the Lord's wrath, but the whole land shall be devoured by the fire of his jealousy, for he shall make even a speedy riddance of all them that dwell in the land. கர்த்தருடைய பெரிய நாள் சமீபத்திருக்கிறது, அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்துக்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனங்கசந்து அழுவான். அப்ப பராக்கிரமசாலி மனங்கசந்து அழக்கூடிய விதத்துல கர்த்தருடைய நாள் காணப்படும். The day of the Lord will be that where the mighty will cry bitterly. இதா மகா உபத்திர காலம். This is the great tribulation period. மகா உபத்திர காலத்துக்கு மற்றொரு பேர் தான் கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய சினத்தின் நாள். Now the name of the other great tribulation name is day of the Lord and the day of the indignation of the Lord. கர்த்தருடைய சினத்தின் நாள். It's a day of the indignation of the Lord. அந்த நாள் உக்கிரத்தின் நாள். It is a day of wrath. அப்ப அந்த நாள் உக்கிரத்தின் நாள். It's a day of the Lord's wrath. அது இக்கட்டும் இடுக்கமான நாள். It will be a time of distress and அது அழிவும் பால்கடிப்புமான நாள். It's a destruction and gnashing of teeth. இது வரிசையா சொல்லிட்டு என்ன சொல்றாரு? Now speaking it and giving a list of it, what does he say? 17வது வசனத்துல மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால் அவர்கள் குருடரை போல் நடக்கும்படி நான் அவர்களை வருத்தப்படுத்துவேன், அவர்கள் இரத்தம் புழுதியை போல சொரியப்படும், அவர்கள் மாம்சம் எருவை போல கிடக்கும். தெருவெல்லாம் இரத்தம், தெருவெல்லாம் மாம்சம். Now entire street will be full of blood and flesh. இப்படி காணப்படும். This is how it will be. அப்ப அவங்க குருட எல்லா மனிதர்களும் குருடர்களை போல நடக்க காரணம் என்ன? What is the reason for all the men to walk as blind men? சூரியன் அந்தகாரப்பட்டிருக்கும். மத்தேயு 24:29ல இயேசு சொல்றபடி சூரியன் அந்தகாரப்பட்டிருக்கும். In Matthew 24:29 when Jesus says that the sun shall be darkened. வெளிச்சம் இருக்காது. There will be no light. இப்ப இந்த இடம் முழுவதும் இருட்டாயிருச்சுன்னு வெச்சுக்கங்களேன். Now if this entire place is dark. இப்ப இங்க இருந்து நம்ம ஒரு ரூமுக்கு போறோம்னா தடவி தடவி தான் போறோம். If we have to pass from one room to other, we have to keep rubbing and then going. நம்ம கண்கள் இருந்தாலும் குருடனை போல தடவி நடக்கணும். Even if we have eyes, we will have be walking like blind men. இந்த இடம் முழுது இருட்டாய் விட்டால் நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க. Now imagine if this entire place is fully dark. ஒருவர் மோதிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரும். It will be a situation we will dash one and against the other. இரத்தம் தெருக்களிலே புழுதியை போல காணப்படும். There shall be blood in the entire street like dust. இந்த கர்த்தருடைய நாளை குறித்து ஏசாயா 13வது அதிகாரத்திலே ஏசாயா சொல்லுகிறார். When Isaiah says about the day of the Lord in chapter 13. 13:9. 13:9. 9-11 வரையும். 9-11. Behold, the day of the Lord cometh, cruel both with wrath and fierce anger, to lay the land desolate, and he shall destroy the sinners thereof out of it. For the stars of heaven and the constellations thereof shall not give their light. The sun shall be darkened in his going forth, and the moon shall not cause a light to shine. And I will punish the world for their evil, and the wicked for their iniquity, and I will cause the arrogancy of the proud to cease, and will lay low the haughtiness of the terrible. 13 வரைக்கும். I will make man more precious than fine gold, even a man than the golden wedge of Ophir. Therefore I will shake the heavens, and the earth shall remove out of her place in the wrath of the Lord of hosts, and in the day of his fierce anger. இதோ தேசத்தை பாழாக்கி அதின் பாவிகளை அதிலிருந்து அழிப்பதற்காக கர்த்தருடைய நாள் கடூரமும் மூர்க்கமும் உக்கிர கோபமுமாய் வருகிறது. வானத்தின் நட்சத்திரங்களும் ராசிகளும் ஒளிகொடாதிருக்கும், சூரியன் உதிக்கையில் இருண்டுவோம், சந்திரன் ஒளிகொடாதிருக்கும். பாவத்து நிமித்தம் உலகத்தையும் அக்கிரமத்து நிமித்தம் துன்மார்க்கரையும் நான் தண்டித்து அகங்காரரின் பெருமையை ஒளிய பண்ணி கொடியரின் இடும்பை தாழ்த்துவேன். புருஷனை பசும்பொன்னிலும் மனுஷனை ஓப்பீரின் தங்கத்திலும் அபூர்வமாக்குவேன். இது நிமித்தம் சேனைகளின் கர்த்தருடைய உக்கிரத்தினால் அவருடைய கடுங்கோபத்தின் நாளிலே பூமி தன் இடத்தை விட்டு நீங்கும்படி வானத்தை அதிர பண்ணுவேன். பூமி தன் இடத்தை விட்டு நீங்கும்படி வானத்தை அதிர பண்ணுவேன். Therefore I will shake the heavens and the earth shall remove out of her place. 12வது வசனத்துடைய அர்த்தம் என்ன? What is the meaning of verse 12? அந்த நாள்ல புருஷனை பசும்பொன்னிலும் மனுஷனை ஓப்பீரும் தங்கத்திலும் அபூர்வமாக்குவேன். I will make man more precious than fine gold, even a man than the gold wedge of Ophir. இதெல்லாம் எப்போ சம்பவிக்க போகிறது? When will all these things take place? இயேசுவின் ரகசிய வருகையிலே சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட விற்பாடு.
After the secret coming of Jesus, the church is caught up. முதல் மூன்றவட உபத்திரவம் முடிந்த விருப்பாடு. After the first 3.5 years of tribulation is over. அந்த பிந்தின மூன்றவட உபத்திரத்துக்குள்ள. For the second 3.5 years of tribulation. அந்த மகா உபத்திர காலத்துக்குள்ள. In that great tribulation period. இதெல்லாம் சம்பவிக்கும். All these things will take place. அப்ப இன்றைக்கு 700 கோடிக்கு அதிகமான ஜனத்தொகை உலகத்தில் இருக்குது. Now today we have a population of more than 700 crores in this world. நீங்க இந்த ரோட்டுக்கு இறங்கி பாத்தீங்கன்னா தெருவெல்லாம் மனிதர்களை பார்க்கலாம். Now if you get down and see in the streets you can see people there. எல்லா இடத்துலயும் இப்ப ஹாஸ்பிடல் போனா எல்லா இடத்துலயும் மனிதர்கள் நிரம்பி இருக்காங்க. Wherever you go, we go to hospitals, it is filled with people. எங்க போனாலும் மனிதர்கள் நிரம்பி இருக்காங்க. Wherever you see, it's filled with men. ஆனா அந்த மூன்றவட காலத்துல மகா உபத்திர காலத்துல. The 3.5 years of the great tribulation period. ஓபிரின் தங்கத்தை பார்ப்பது எவ்வளவு அபூர்வமோ. Now how precious it is to see a man that is of like Ophir gold. அதுபோல ஒவ்வொரு தெருக்கள்லயும் ஒரு மனிதனை பார்க்கிறது, ஒரு புருஷனை பார்ப்பது அபூர்வம். It will be so rare or precious to see a man in a street. ஏனென்றால் எல்லாரும் மரித்து பிரேதங்கள் காணப்படும். ஏசாயா 34 அதிகாரத்திலும் இதை சொல்லுகிறார். He says in Isaiah 34 that people will be dead and lying in the streets. 34 அதிகாரம் 3 வசனம். 34 verse 3. அவர்களிலே கொலை செய்யப்பட்டவர்கள் வெளியிலே எரியுண்டு கிடப்பார்கள். அவருடைய பிரேதங்கள் நாற்றம் எடுக்கும். அவருடைய இரத்தத்தினாலே மலைகளும் கரைந்து போகும். Their slain also shall be cast out, and their stings shall come up out of their carcasses, and the mountains shall be melted with their blood. இந்த கொள்ளை நோய் கொரோனா வேதனைகளுக்கு ஆரம்பம். This pestilence corona is a beginning of sorrows. முடிவு உடனே வராது. The end shall not yet be. இப்போ இந்த கொரோனா ரகசிய வரிக்கு முன்பாக நடைபெறக்கூடிய அடையாளம். Now corona is a sign that will take place before the secret coming. இனி படிப்படியாய் பல சம்பவங்கள் நடக்கும். Step by step other instances will take place. ஆனால் கர்த்தருடைய பிள்ளையே நீ பயப்படாதே. Child of God, you fear not. இரண்டாவது நீ கவலைப்படாதே. Secondly, be not troubled. மூன்றாவது நீ உன் பொறுமையினாலே உன் ஆத்துமாவை காத்துக்கொள். Thirdly, possess your soul in patience. இந்த மூன்று காரியங்கள் நடைபெற வேண்டுமானால் மணிக்கணக்காக தேவனுடைய பாதத்தில் விழுந்து ஜெபிக்கிற ஜெபஜீவியம் தேவை. Now to obtain these three experiences, praying for hours together, be fallen at the feet of the Lord. அந்த ஏழு வருடத்தோடு இந்த உலகம் முடியும். With these 7 years, the world will come to an end. அந்த அந்திக்கிறிஸ்துடைய ஆட்சி முடிந்து அந்த ஏழு வருடத்தோடு இந்த உலகம் அழியும். With the reign of Antichrist, in these 7 years, the world will come to an end. அப்ப மறுபடியும் ஆண்டவர் என்ன செய்றார்? இதே உலகத்தை புதுப்பிக்கிறார். Once again, the Lord renews this world. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம். The prophetical book of Isaiah. 65 அதிகாரம். Chapter 65. 17 வசனத்தில் அதை படிக்கிறோம். When we read in verse 17. இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன். முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. For behold, I create new heavens and a new earth, and the former shall not be remembered nor come into mind. இதுதான் மூன்றாம் உலகம். This is the third world. அப்ப இந்த உலகம் அழிந்த உடனேயே. When this world is destroyed. இந்த உலகம் அழியும் போது ஒரு யுத்தம் நடக்கும். When this world will be destroyed, there will be a battle. அந்த யுத்தத்துக்கு பேர் அர்மகதன் யுத்தம். The name of that battle is called Battle of Armageddon. அது யார் யாருக்கு நடக்கும் என்று வெளிப்படுத்தல் 19 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. It is said in Revelation 19 between whom the war will take place. வெளிப்படுத்தல் 17 அதிகாரம் 12-14 வரை சொல்லப்பட்டிருக்கிறது. It is told in Revelation 17:12-14. ஒரே வார்த்தையில் நீங்க சுருக்கமாய் விளங்கிக் கொள்ள வேண்டுமானால். In one word for you to understand. இயேசுவின் ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட்ட ஊழியர்களையும் விசுவாசிகளையும். The servants of God and believers caught up in the secret coming of Jesus. இயேசு என்ன செய்றாரு? அவர்களை அழைத்து கொண்டு. Jesus brings them. முதலாவது ஒலிவ மலையில வந்து இறங்குறார். சகரியாலன வாசித்தது போல. As we read in Zechariah, they descend on Mount Olives. அங்க வந்து இறங்கி. After descending there. அர்மகதோன் என்கிற இடத்துக்கு வெள்ளை குதிரையின் மேல பிரயாணம் பண்ணி போறாங்க. They travel in white horses to a place called Armageddon. அப்ப அர்மகதோன் என்கிற இடத்துல ஒரு யுத்தம். In a place called Armageddon, there's a battle. இடது பக்கத்தில் அந்திக்கிறிஸ்துவும் இந்த உலக ஜனங்களும் அவனுடைய ராணுவமும். In the left side, there is Antichrist, the people of the world and his armies. இதை வெளிப்படுத்தல் 19 அதிகாரத்தில் 17 வசனத்திலிருந்து படித்து பார்த்தா அங்க யாரெல்லாம் அந்திக்கிறிஸ்துவோடு இருக்கிறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. It is said in Revelation 19:17 who all will be with Antichrist. மறுபக்கத்தில் இயேசு கிறிஸ்து. Other side, Jesus Christ. அவரோடு கூட அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஊழியர்களும் விசுவாசிகளும் உயிர்த்தெழுந்த சரீரத்தில்
இந்த உலகத்துக்கு இறங்கி வருவாங்க. Along with him will be the servants of God and believers who are caught up in the secret coming with their resurrected body, they will descend there. இந்த யுத்தத்திலே இயேசு ஜெயிப்பார் என்று வெளிப்படுத்தல் 17:14 படிக்கிறோம். In Revelation 17:14 we read that Jesus will have victory in this battle. வெளிப்படுத்தல் 17:14. They shall make war with the lamb and the lamb shall overcome them, for he is the Lord of lords and King of kings, and they that are with him are called and chosen and faithful. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவருமாய் இருக்கிறார்கள். அப்ப இயேசு யுத்தத்தில் ஜெயிக்கும் போது அவரோடு இருக்கிறவங்க அழைக்கப்பட்டவங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்க உண்மையுள்ளவங்க. Now when Jesus overcomes in this battle, they that are with him are called chosen and faithful. இவங்க தான் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட மனவாட்டி சபை. These are the bride of Christ that are caught up in the secret coming. அப்ப அதோட இந்த உலகம் அழியும். With this the world will come to an end. அப்ப இந்த உலகம் அழியும் போது, when the world comes to an end, வெளிப்படுத்தல் 7 அதிகாரத்துல படித்தோம்னா, when we read in Revelation 7, இஸ்ரவேல் ஜனங்கள்ல கோத்திரத்துக்கு 12,000 பேர் வீதம், 12 கோத்திரத்துல 144,000 பேர் முத்திரையிடப்பட்டிருக்காங்க. In the children of Israel we see that in 12 tribes that 144,000 of 12,000 each will be sealed. அவங்க இந்த யுத்தத்தில் அழிய மாட்டாங்க. They will not be destroyed in this war. அவங்க பாதுகாக்கப்பட்டு, they will be preserved. இனி வரும் உலகத்தில், the coming world, அந்த மூன்றாம் உலகத்தில், the third world, குடிமக்களாக கடந்து வருவாங்க. They will come as inhabitants. அவர்கள் மாத்திரமல்ல, not only they, இந்த உலகம் அழியிற வேளையில, the time when the world is coming to an end, புறஜாதிகளில் சிலரையும் கர்த்தர் மீதியாய் வைத்திருப்பார். The Lord will have a remnant of the heathen of this world. அதை சகரியா 14 அதிகாரம் In Zechariah chapter 14 16 வசனத்துல படிக்கும்போது, when we read in verse 16, பின்பு எருசலேமுக்கு விரோதமாக வந்திருந்த எல்லா ஜாதிகளிலும் மீதியான யாவரும், கவனிங்க, எருசலேமுக்கு விரோதமாய் வந்திருந்த அந்த யுத்தத்துல எல்லா ஜாதிகளிலும் மீதியான யாவரும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ளும்படிக்கும் கூடார பண்டிகையை ஆசரிக்கும்படிக்கும் வருஷா வருஷம் வருவார்கள். And it shall come to pass that everyone that is left of all the nations which came against Jerusalem shall even go up from year to year to worship the King, the Lord of hosts, and to keep the Feast of Tabernacles. தான் இனி வரும் உலகத்தில் புறஜாதிகளில் சிலரும் இஸ்ரவேல் ஜனங்களில் 144,000 பேரும் குடிமக்களாய் இருப்பார்கள். Now few of the heathen that which had in the end of this world and also the inhabitants of the children of Israel will be for this world to come. எபிரேயர் 2:5 வசனத்தில் இனி வரும் உலகம் என்கிற அந்த மூன்றாம் உலகத்தை குறித்து படிக்கிறோம். Hebrews 2:5 we read about the world to come, the third world. For unto the angels hath he not put in subjection the world to come whereof we speak. இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே அதை அவர் தூதர்களுக்கு கீழ்படுத்தவில்லை. ஆகவே மூன்று உலகத்தை வேதத்தில் பார்க்கிறோம். Here we see about three worlds. முதலாவது பூர்வ உலகம். First one is the old world. நோவாவின் நாட்களில் அழிக்கப்பட்டது ஜலத்தினால். It was destroyed in the period of Noah by floods. நாம் வாசம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த பொல்லாத உலகம். This evil world which we are dwelling, இயேசுவின் ரகசிய வருகைக்கு விற்பாடு, after the secret coming of Jesus, 7 வருடம் தான் இந்த உலகம் இருக்கும். This world will be only for 7 years. மறுபடியும் இந்த உலகம் அழியும். Again this world will be perish. அப்படி அழியும் போது, when it is destroyed, எப்படி பூர்வ உலகம் அழியும் போது வெறும் 8 பேரை காப்பாற்றி இந்த பொல்லாத உலகத்துக்கு கொண்டு வந்து இந்த உலகத்துக்கு இரண்டாம் உலகத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்தாரோ, when the old world was destroyed, how the Lord preserved 8 of them and he brought them into the second world. நான் மறுபடியும் சொல்றேன், once again I repeat, பூர்வ உலகம் அழியும் போது, when the old world perished, 8 பேரை, ஒரு குடும்பத்தை காப்பாற்றி, preserving one family with 8 of them, இந்த இரண்டாம் உலகத்துக்கு கொண்டு வந்து, bringing them to the second world, இந்த உலகத்தை துவக்கினது போல, as he began this second world, இந்த இரண்டாம் உலகம் அழியும் போது, when the second world comes to an end, இஸ்ரவேல் ஜனங்கள்ல 144,000 பேரையும், 144,000 among the Israelites, புறஜாதிகளில் ஒரு கூட்ட ஜனங்களையும், one group of the remnant of heathen, மீதியாக வைத்து, having them left, மூன்றாம் உலகத்தை துவங்குகிறார். Begins the third world. இவங்க ரெண்டு கூட்டத்தாரும் குடிமக்களாக இருப்பாங்க. These two groups of people will be the inhabitants. அப்ப வருகையில எடுத்துக்கொள்ளப்பட்டவங்க, those were caught up in the secret coming, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், old testament saints, அவங்க என்ன செய்வாங்க, அந்த இனி வரும் உலகத்தை
ஆயிர வடம் அரசாட்சி செய்வார்கள். In the coming world to come, 1,000 years they will reign. அப்ப இனி வரும் உலகத்துக்கு மற்றொரு பேர் என்ன? What is another name that is given to the world to come? ஆயிர வட அரசாட்சி. Millennial reign. வெளிப்படுத்தின விசேஷம் 20:4-6. Revelation chapter 20 verse 4 to 6. And I saw thrones and they sat upon them and judgment was given unto them and I saw the souls of them that were beheaded for the witness of Jesus and for the word of God and which had not worshipped the beast neither his image neither had received his mark upon their foreheads or in their hands and they lived and reigned with Christ 1,000 years but the rest of the dead lived not again until the 1,000 years were finished this is the first resurrection Blessed and holy is he that hath part in the first resurrection on such the second death hath no power but they shall be priests of God and of Christ and shall reign with him 1,000 years அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன் அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள் நியாயத்தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதின் சொருபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன் அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1,000 வருஷம் அரசாண்டார்கள் மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1,000 வருஷம் முடியுமளவும் உயிரடையவில்லை இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான் இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோடு கூட 1,000 வருஷம் அரசாள்வார்கள் இதான் 1,000 வருஷ சாட்சி This is 1,000 years reign. அதான் இனி வரும் உலகம் That is the world to come. இனி வரும் உலகத்துக்கு மற்றொரு பேர் 1,000 வருஷ சாட்சி The other name given to the world to come is millennial reign. இதான் மூன்றாம் உலகம் This is the third world. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை உண்டாகட்டும் Glory be to the holy name of the Lord. அடுத்து அந்த 1,000 வருஷ சாட்சி முடியும் போது கீழ வெளிப்படுத்தலீங்க வாசித்த வசனத்துக்கு கீழ உள்ள வசனத்தை வாசித்தா மறுபடியும் ஒரு யுத்தம் Now after the verses that we read the below verses after the millennial reign there is another war இந்த 1,000 வருஷம் முடிற வரைக்கும் கர்த்தர் சாத்தானை பாதாளத்தில் பிடிச்சு கட்டி வைக்கிறார் Until the end of this 1,000 years of reign the Lord will bind the Satan and with chains 1,000 வருஷ ஆட்சியில அந்த இனிவரும் உலகத்தில அந்த மூன்றாம் உலகத்தில சாத்தான் இருக்க மாட்டான் In the world to come in the millennial reign Satan will not be there ஆனா 1,000 வருஷம் முடியும் போது But when the end of the 1,000 years கர்த்தர் சாத்தானை விடுதலை பண்ணுகிறார் The Lord loses Satan அவன் போய் பூமியில காணப்படுகிற சகல ஜனங்களையும் Now he goes and gathers all the people of the world தேவனுக்கு விரோதமா மாற்றான் He makes them against the Lord. அப்போ ஒரு யுத்தம் நடக்கிறது. There is a war. அதான் கோகு மாகோகு யுத்தம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written as a war of Gog and Magog. அந்த யுத்தத்து முடிந்த பிற்பாடு End of that war பிதாவின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். The kingdom of the Father will be established. பரலோக ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். The kingdom of heaven will be established. இதுதான் உபதேசம். This is the doctrine. இதுதான் சத்தியம். This is the truth. இதை தெளிவாக நாம் அறிந்திருக்க வேண்டும். We should have known it very clearly. அப்ப இவையெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். Therefore all these things are the beginning of sorrow. முடிவு உடனே வராது. End will not yet be. இப்போ உங்களை பார்த்து முடிவு எப்ப வரும்னு கேட்டா என்ன சொல்லணும்? Now if he is asked when will the end be what should you say எப்ப முடிவு வரும் when will the end be இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு உபத்திரவ காலம் 7 வருடம் முடியும் போது after the secret coming of Jesus and after the end of tribulation period அந்த 7 வருட உபத்திரவத்தோடு தான் இதெல்லாம் முடிவு வரும் now there will be an end after the 7 years of tribulation அதுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி நீங்க எத்தனை உபவாசம் போட்டு என்ன தலையிலன்னு ஜெபிச்சாலும் இதெல்லாம் நிக்காது Now no matter how much you put your head over heels and you fast and pray it will not stop. ஆன நாம் செய்ய வேண்டியது என்ன? But what is that we have to do? இந்த நாட்கள்ல நாம் செய்ய வேண்டியது என்ன? In these days what we have to do? தேசத்துல இதெல்லாம் நடக்கும்போது நாம் செய்ய வேண்டியது என்ன? When all these things are taking place in the land what should we do? இந்த கொள்ளை நோய் கொரோனா ஒரு அடையாளம் This pestilence corona is a sign. இது ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கிறது. It is proclaiming a gospel. தேவனுடைய சபையே Church of God. அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளையே Anointed child of God. முழு உலகத்திலும் காணப்படுகிற விசுவாசியே Believers all over the world. முழு உலகத்துள்ள ஒவ்வொரு தேவ ஊழியர்களே Every servant of God all over the world. முழு உலகத்துள்ள கிறிஸ்தவ நண்பனே Oh Christian friend all over the world. இதோ நான் முன்பு வந்து விட்டேன். Lo I have come before. ஆபகம் 3:5
Habakkuk 3:5. இதோ முன்பு வந்துவிட்டேன். I have come before. இயேசு எனக்கு பின்பாக வருகிறார். Jesus is coming after me. அவருடைய ரகசிய வருகை சமீபம். A secret coming is at hand. அவரை சந்திக்க ஆயத்தப்படு. Prepare to meet him. இது வேதனைகளுக்கு ஆரம்பம். These are the beginning of sorrows. நான் வேதனைகளுக்கு ஆரம்பம். I am the beginning of sorrows. முடிவு உடனே வராது. End shall not yet come. Before him went the pestilence and the burning coals went forth at his feet. இப்ப நான் முதல்ல வந்துட்டேன். I have come before. கொரோனா என்கிற கொள்ளை நோய் அண்ணே. Now the pestilence corona is a brother. அடுத்து என் தம்பி பின்னாடி வருகிறார் பஞ்சம். Nextly my younger brother famine comes after me. எங்க சித்தப்பா வருகிறார் பூமி எதிர்ச்சி. My uncle comes, he is the earthquake. எங்க மாமா வருகிறார் யுத்தம் யுத்தங்களை பற்றிய செய்தி. My uncle comes, he is in wars and rumors of wars. நாங்க ஒவ்வொருத்தரா மாறி மாறி வந்துகிட்டே இருப்போம். Each one of us will be coming one after the other. இதுக்கு எப்போது முடிவு வரும்? When will the end come? இயேசுவின் ரகசிய வருகையில் சபை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். The church has to be caught up at the secret coming of Jesus. மனவாட்டியை இயேசு சிசெர்த்துக்கொள்ள வேண்டும். The Lord Jesus has to gather the bride. அதற்கு விற்பாடு வெறும் 7 வருஷம்தான் இந்த உலகத்தின் ஆயுசு நாட்கள். After that the span of this world will be only for 7 years. அதோடு இந்த உலகம் முடியும். With that this world will come to an end. இந்த உலகம் அழியும்போது. When this world is destroyed. இயேசு 65:17 வாசித்தபடி. As we read in Isaiah 65:17. ஆண்டவர் மறுபடியும் இந்த உலகத்தை புதுப்பிக்கிறார். The Lord renews this world once again. அந்த உலகம் தான் இனி வரும் உலகம். That world is a world to come. அதான் மூன்றாம் உலகம். That is the third world. அதான் ஆயிரவட அரசாட்சி. That is a millennial reign. நாம் எல்லாரும் நம்முடைய கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பிப்போம். Let's all close our eyes and pray. இப்போ நாம் ஜெபிக்க வேண்டிய காரியம் என்ன? தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். What we are going to pray is going to pray for the land. இதெல்லாம் சம்பவித்தாலோ. Though all these things take place. முழு உலகத்திலும் தேவ ஜனங்கள் இருக்கிறார்கள். People of God are all over the world. பாருங்க ஆண்டவர் சோதோம் குமாராவை அழிக்க போகிறேன் என்று ஆபிரகாமிடத்தில் சொன்னபோது. When the Lord told unto Abraham that he is going to destroy the city of Sodom and Gomorrah. ஆபிரகாம் என்ன செய்தான்? What did Abraham do? லோத்தை மாத்திரம் நினைவுகூரவில்லை. He did not remember only Lot. அந்த பட்டணத்துள்ள நீதிமான்களை குறித்து கவலைப்படுறான். He is worried about the righteous people of that city. துன்மார்க்கர பத்தி அவனுக்கு பிரச்சனை இல்ல. He has no problem with the wicked. அவன் என்ன சொல்றான்? நீதிமான்களையும் சேர்த்து அழிப்பீரோ? He is saying that will you destroy the righteous along with it? 50 நீதிமான்கள் அந்த இடத்துல இருப்பார்கள். There will be 50 righteous men in the 45 place. 45 நீதிமான்கள் இருப்பார்கள். There will be 45 righteous. 40 நீதிமான்கள் இருப்பார்கள். There will be 40 righteous. 30 நீதிமான்கள் இருப்பார்கள். There will be 30 righteous. ஒருவேளை 20 நீதிமான்களாவது இருப்பார்கள். Perhaps there are 20 righteous. இல்ல ஒருவேளை 10 நீதிமான்கள் இருப்பார்கள். Perhaps there are 10 righteous ones. அப்ப லோத்தை மாத்திரம் ஏன் உறவினர் ஏன் உறவின ஏன் சொந்தம் அப்படி லோத்த மட்டும் நினைக்கல. He did not think only of Lot that he is my relative, he is my kith and kin. அந்த சோதோம் குமோரா. That Sodom and Gomorrah. அத்மா செபோயும். Adma and Seboim. நான்கு பட்டணங்கள் அதிகமாய் அழிக்கப்பட்டது. These four cities were destroyed more. அந்த பட்டணத்துள்ள நீதிமான்களுக்காக ஆபிரகாம் தேவனிடத்தில் பரிந்து பேசினான். Abraham interceded for the righteous people in those cities. அதுபோல இந்த முழு உலகத்தில் நீதிமான்கள் இருக்கிறார்கள். Therefore in this whole world there are righteous men. இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் நீதிமான்கள் என்று ரோமர்ல படிக்கிறோம். In Romans we read those that are washed by the blood of Jesus are righteous. யாரெல்லாம் இயேசுவின் இரத்தத்தை விசுவாசித்தார்களோ. Those who believe on the blood of Jesus. எனக்காக இயேசு ரத்தம் சிந்தினார் என்று ஏற்றுக்கொண்டார்களோ. Those who accepted that Jesus shed his blood for me. இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் நீதிமான்கள் என்று படிக்கிறோம். We read that those that are washed by the blood of Jesus are just ones. மாத்திரமல்ல விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டோம் என்று படிக்கிறோம். Not only that those that are by faith made as righteous. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை வேண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப நாம் ஜெபிக்க வேண்டியது என்ன ஜெபிக்க வேண்டும்? When we are praying what should we pray? நீதிமான்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். The righteous ones have to be preserved. இந்த உலகத்துக்கு என்ன சம்பவித்தாலும். Whatever takes place to this world. இயேசு சொல்கிறார்கள் நீங்க பயப்படாதீங்க. Jesus says fear not. கலங்காதீங்க. Be not troubled. பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்க. Patience, possess your souls. இந்த மூன்று அனுபவங்களையும் These three experiences. முழு உலகத்துள்ள ஒவ்வொரு நீதிமானுக்கும். Every righteous person in the entire world. முழு உலகத்துள்ள ஒவ்வொரு விசுவாசிக்கும். Every believer in the entire world. முழு உலகத்துள்ள ஒவ்வொரு ஊழியருக்கும். All the servants of God all over the world. கர்த்தர் இப்படிப்பட்ட அனுபவத்தை தருமுடியாய் ஜெபம் பண்ணுவோம். Let us pray that the Lord may give these experiences. இதுக்கு ஒரு ஜெப ஜீவியம் தேவை. We are in need of a spirit of prayer. நாம் ஜெபிக்கிற மனிதர்களாய் மாறுவோம். We have to become people who pray. ஆபிரகாம் அந்த 10 நீதிமான்களுக்காக அல்லது அந்த 50 நீதிமான்களுக்காக பாரத்தோடு
ஜெபித்தது போல. As Abraham prayed for those 50 or 10 righteous men. முழு உலகத்துல ஒவ்வொரு விசுவாசிக்காகவும். For every believer in the entire world. முழு உலகத்துல ஒவ்வொரு ஊழியருக்காகவும். For every servant of God in the entire world. முழு உலகத்துல ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்காகவும். Every Christian in all over the world. நாம் ஜெபம் பண்ணுவோம். Let us pray. இது வருகையின் அடையாளம் என்று அவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். They have to understand these are the signs of the coming. கொள்ளை நோய் முன்பு வந்திருக்கிறது. Pestilence has come before. இயேசு பின்பாக வருகிறார். Jesus is coming after. நாம் செய்ய வேண்டியது அவரை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும். What we have to do is we have to get prepared to meet. முழு உலகத்துல உள்ளவர்கள் ஆயத்தப்பட வேண்டும். People all over the world have to get prepared. அழைக்கப்பட்டவர்கள். Called. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். Chosen. உண்மையுள்ளவர்களை சேர்க்க இயேசு வருகிறார். Jesus is coming to gather the faithful. நீ அழைக்கப்பட்ட கூட்டத்தில் இன்றைக்கு இருக்கலாம். You may be today in the group that is called. நீ தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தில் எப்போது வர முடியும்? When will you come into the group called chosen? நான் மறுபடியும் சொல்கிறேன். Once again I tell. நீ அழைக்கப்பட்ட கூட்டத்தில் இருக்கலாம். You may be in the group called. ஆனா தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தில் எப்போது வர முடியும்? When can you come in the group chosen? லூக்கா 18 ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்கிறார். Jesus tells in Luke 18. 7 ஆம் வசனத்தில். Verse 7. இரவும் பகலும் நீ ஜெபிச்சா தான் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தில் வர முடியும். Only when you pray day and night you will be in the group called elect. இரவும் பகலும் ஜெபிக்கிற ஆவி யாருக்குள் உண்டாகிறதோ அவங்க தான் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தில் வர முடியும். Those who have the spirit to pray night and day they will be in the group called elect. இந்த ஜெபத்தில் யார் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறார்களோ Those who are faithful in this prayer. அவர்கள் தான் மனவாட்டியா மாற முடியும். They will be transformed as bride. லூக்கா 18:7. Luke 18:7. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? And shall not God avenge his own elect which cry day and night unto him though he bear long with them? இரவும் பகலும் night and day ஜெபிக்கிற கூட்டத்தில் மாற வேண்டும். You have to become in the group that prays. அப்பொழுது நீ தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் மாறுகிறாய். Then only you become the elect. நாம் எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். We are all called. முழு உலகத்தில் உள்ள எல்லா கிறிஸ்தவர்களும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். Christians all over the world are called. ஆனால் இயேசு சொல்கிறார் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். Jesus says many are called. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். But few are chosen. ஒரு கம்பெனியில 10 வேகன்சி இருக்குது. Now if there are 10 vacancies in a company 5000 பேருக்கு இன்டர்வியூ கார்டு அனுப்புறாங்க. Now they send forth for 5000 for interview. அந்த 5000 பேர் அழைக்கப்பட்டிருக்காங்க. 5000 people are called. அதுல 10 பேரை செலக்ட் பண்றாங்க. They select 10 of them. அதுபோல even so இயேசுடைய ரகசிய வருகையில the secret coming of Jesus நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தில் காணப்பட வேண்டும். We should be in the group that is chosen. அதற்கு இரவும் பகலும் ஜெபிக்கிற ஜெபஜீவி நமக்கு தேவை. For that you need an experience of praying day and night. நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். We should be once called. அவரோடு கூட இருக்கிறவர்கள். Those that are with him. வெளிப்படுத்தல் 17:14. Revelation 17:14. அவங்க வருகளை எடுத்துக் கொள்ளப்பட்டவங்க. They are those who are caught up in the secret coming. அவரோடு கூட இருக்கிறவங்க. They that are with him. அவங்க அழைக்கப்பட்டவங்க. They are called. தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. They are chosen. உண்மையுள்ளவங்க. They are faithful. இந்த மூன்று அனுபவத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க வேண்டும். The Lord has to give us these three. இயேசு சீக்கிரமாய் வருகிறார். Jesus is coming soon. அவருக்கு முன்பாக அந்த கொள்ளை நோய் கொரோனா வந்திருக்கிறது. Now this pestilence corona has come before. அது ஒரு அடையாளம். That is a sign. இயேசு அதற்கு பின்னாக வந்து கொண்டிருக்கிறார். Jesus is coming after it. எந்த நேரத்தில் அவர் வருவார்? He can appear at any moment. அவர் வரும்போது When he appears. அவரோடு நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் If we have to be caught up along with him. நாம் அழைக்கப்பட்டவர்களாய் மட்டும் இருந்தால் போதாது. It is not enough that we are called. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக As ones who are chosen. இரவும் பகலும் ஜெபிக்கிற தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தில் In the group that is elect that is praying day and night. அந்த ஜெப காரியத்தில் உண்மையுள்ளவர்களாக In being faithful in that prayer matter. ஜீவியத்தில் உண்மையுள்ளவர்களாக Those who are faithful in their life. பரிசுத்தவான்களிடத்தில் உண்மையுள்ளவர்களாக Faithful with the saints. தேவன் நமக்கு கொடுத்த தாளந்துகளில் உண்மையுள்ளவர்களாக Faithful in the talents given by the Lord. நாம் உண்மையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். We have to be faithful. இப்படிப்பட்டவர்களை சேர்க்க இயேசு வருகிறார். Jesus is coming to gather such. அவருடைய ரகசிய வருகையில் நாம் அழைக்கப்பட்டவர்களாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் உண்மையுள்ளவர்களாய் காணப்பட நமக்கும் முழு உலகத்துள்ள ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஊழியருக்கும் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் கர்த்தர் உதவி செய்வாராக.